மிஸ்டர் மைக்ரோஸ்கல்ச்சர் ராஜேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்கல்ச்சர் உருவாக்கும் போது நான் உருவாக்குறேன் அப்படின்னா அதை எப்படி உருவாக்கியிருப்பேன்னு உங்களுக்குள்ள ஒரு சின்ன டவுட்டு, ஒரு அதாவது இது ரொம்ப பென்சில் வந்து சின்னது, இவ்வளோ தூரத்தில் வச்சு பார்த்தா கிளியராக ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தெரியாது. ஸ்கல்ச்சர் மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைனியூட்டாக பார்க்கறதுனால கொஞ்சம் பக்கத்தில் வச்சு தான் இதை மேக் பண்ணோம். இப்போ இவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டா இதுக்கிடையில் ஒரு பேக்ரவுண்டு இருக்குது, அதில் லைட்டிங்கும் வேணும், நம்ம ஒர்க் பண்ணுறதுலையும் கான்சன்ட்ரேட் இருக்கணும், கேமராலையும் இது ஃபோக்கஸ் ஆகணும். இப்போ இந்த இடைப்பட்ட தூரத்துக்குள்ளே நான் லைட்டு செட் பண்ணணும், என்னோடய வீடியோவோட பேக்ரவுண்ட் செட் பண்ணணும், நான் ஒர்க் பண்ணுற இது வந்து கரெக்டாக அந்த லென்த்துக்குள்ளே இருக்கணும், இன்னொன்று அதுக்கப்புறம் கேமரா இருக்கணும், நான் இதை பார்த்துட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இதுக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எடுத்தோடனே இப்படி செஞ்சு அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணால் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேங்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. அப்போது இவ்வளோ பக்கத்தில் வச்சு தான் நான் வந்து கேமரா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ட்ரைபேடில் தலைகீழாக செட் பண்ணி கேமரா வந்து மேலே ஒரு இடத்துல தலைகீழாக செட் பண்ணி மொபைல் வந்து இங்கே அட்டாச் பண்ணி இப்படி வச்சுருவேன். எனக்கு இப்படி வச்சுட்டு இதில் வந்து லைட்டிங்கும் செட் பண்ணி வச்சுருப்பேன். அதிலே செட் பண்ணி வச்சோன்னா லைட் நல்லா க்ளோஸ்அப்பில் நல்லா ஃபோக்கஸில் இருக்கும். கேமரா இந்த இடத்துல இருக்குது, நான் இப்படி வச்சுருக்கேன். போர்டு அதே போல் இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஆங்கிளில் வந்து செட் பண்ணி வச்சுக்குவேன். வச்சுட்டு அப்படின்னா இந்த லைட்டிங்க்கு இந்த போர்டு ஒரு நல்ல ப்ளூ பேக்ரவுண்டாக தெரியும். இந்த எலக்ட்ரிக்கல் போர்டு தான் பேக்ரவுண்டாக தெரியும் போது கேமராவும் இவ்வளோ பக்கத்தில் இருக்கும். நான் ஒர்க் பண்ணுறத பார்த்து ஒர்க் பண்ணும்போது நம்ம கேமராவோட லென்ஸு அடிக்கடி இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா அது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். கேமராவோட லென்ஸு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அசைவுகளுமே வந்து அந்த லென்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், சரியான ஃபோக்கஸிங்லேயே இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து கட் பண்ணும்போது கேமராவையும் நான் பார்க்கணும், நான் ஒர்க் பண்ணுறதையும் பார்க்கணும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இது ஃபோக்கஸில் இருக்காங்கிறது நான் அதை பார்க்க முடியும். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு இதுலேயே ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா கேமராவில் ஃபோக்கஸ் ஆகலையே அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் அந்த வீடியோவை கொடுக்க முடியாது. அப்படி நிறைய டைம் ஆகிருக்கு. நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி இதிலேயே ஒர்க் பண்ணிட்டுருப்பேன், பார்த்தீங்கன்னா ஒரு பிளர்ரான ஒரு இதுலேயே வீடியோ ரெக்கார்டிகிட்டே இருக்கும், அது ஃபுல்லாக உங்களுக்கு சரியான எனக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை டெலீட் பண்ணிவிட்டு நியூ பென்சில் எடுத்து மறுபடியும் அதேமாதிரி செட் பண்ணி மறுபடியும் அந்த மாதிரி ஒர்க்கை நான் வந்து பண்ணுவேன். அதில் ஃபோக்கஸிங் அன்ஃபோக்கஸிங் நிறைய இருக்கும், அதில் எது ஃபோக்கஸ் ஆனிச்சோ அதை மட்டும் கட் பண்ணி அதெல்லாம் வீடியோவாக மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டு விட்றேன். இதில் நிறைய டஃப்பான விஷயங்கள் இருக்குது. ட்ரைபாட் இல்லை அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் பேசிக் இந்த ஒர்க் கற்றுக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து விட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைபாட் டேபிள்லேயே செட் பண்ணிக்கலாம், இல்லை வெளியில் வந்து ஃப்ளோரில் செட் பண்ணிக்கிற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி இது ஒரு வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் லைட்டிங் வந்து இப்போ இந்த பேக்ரவுண்ட் இது கூட உங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன், எடிட்டிங்கில் தான் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணணும். அந்த ரிங் லைட்டு இந்த மாதிரி ஃபேஸுக்கு பண்ணுற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் இந்த இதெல்லாம் சின்ன சின்ன பொருள்லாம் நான் வாங்கிட்டு இன்னும் நல்ல குவாலிட்டியாக அந்த வீடியோ தரலான் இருக்கேன். அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வச்சு பண்ணும்போது தான் நமக்கு கிளியராக வந்து எதுவுமே பண்ண முடியும். எனக்கு எந்த மாதிரி ஃபோக்கஸிங்கில் இருக்கோ அதை மட்டும் தான் கட் பண்ணி நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி இதெல்லாம் போட்டு வரேன். இப்படியே வச்சு பண்ணும்போது என்னால் அதில் வீடியோவே இது பண்ண முடியாது. இந்த பக்கம்லேருந்து வச்சு பண்ணாலும் நான் என்ன பண்ணுறேங்கிறது முழுசாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் இவ்வளோ தூரம் வச்சு பண்ணுறது நீங்கள் என் பக்கத்தில் இருந்தாலே தவிர நான் அதை விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி உங்களுக்கு புரிய வச்சாதான் நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது புரியுமே தவிர வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது. நான் ஒரு கண்டென்ட் இந்த இதை இப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோவுக்காக தான் நான் அதை போடுறேன். மற்றபடி நீங்கள் அதை கற்றுக்கணும் அப்படின்னு ப்ராப்பராக அதை கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒன் டு ஒன் இப்படி டைரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருந்தால் மட்டும்தான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். பென்சில் எப்படி சீவுறது, எப்படி பிடிக்கணும், எப்படி பிடிச்சா உடையும், எப்படி பிடிச்சா உடையாது, பென்சிலை எப்படி வைக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு பென்சிலை நம்ம கொண்டு போகும்போது எந்தெந்த பொசிஷனில் வச்சு கொண்டு போகணும், எப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் ஆனாலும் கூட பென்சிலில் உள்ளுக்குள்ளே நிறைய கட் இருக்கும். நியூ பென்சில் கூட நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அப்படியே லெட் எல்லாமே உருவி உருகிட்டு வரும். பென்சிலும் நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. வாங்கும்போது நான் யூஸ் பண்ணுறது வந்து அப்சரா 12B, அப்சரால் வந்து 12B பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். பரவாயில்ல, இது நாள் வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோலையும் இந்த பென்சில் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன்.
புதுசாகவும் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் கார்பன்டர் பென்சிலும் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய ஒர்க்கு நேம் கார்விங் இந்த மாதிரி இதுக்கு நேம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதில் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஏதாவது ஆர்டர் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணி தரேன். இன்னொன்று, இந்த மாதிரி பென்சில்ஸ் இப்போ வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல, பெரிய பெரிய சிட்டிஸில் தான் கிடைக்கிது. உங்களுக்கு எங்கே நீங்கள் கிடைக்குதோ அந்த இடத்துல போகும்போது அந்த பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம ஆசைப்படுவோம், அதை அடையணும். அப்படி முதல்ல பொருளை வாங்கி வச்சா தான், இப்போ ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா நம்ம ஃபோட்டோகிராஃபர்னால் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? கேமரா இருந்து அதை ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்து அப்போ பார்த்தா தான் வந்து நம்ம ஃபோக்கஸில் இருக்கா, ஃபோக்கஸில் என்ன எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஐடியாவும் க்ரியேட்டிவிட்டியும் நமக்கு கிடைக்கும். அதே போல் எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் நம்ம இதை பண்ணலாம் அதில் பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட அந்த பொருளை நம்ம வாங்கி வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய விஷயம். அது நம்ம ஒரு பொருளை உருவாக்கி வச்சுட்டோம்னாவே அந்த பொருள் நம்மளை உருவாக்கிறோம். இப்போ இந்த பென்சில் ஆல்ரெடி உருவாக்கப்பட்டது, அதில் ஒரு சிலையை தான் நம்ம உருவாக்குறோம். இந்த சிலையை உருவாக்குறதுனா நமக்கு ஒரு யூடியூப் சேனலே இன்றைக்கி வந்து உருவாகி இருக்குது, மானிட்டேஷன் எனபிள் ஆகி. அதே போல் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்களோ அந்த விஷயத்தினால நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி வந்துடுவீங்க, ஒரு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எது பண்ணாலும் என்ன பார்த்தாலும் எனக்கு புரிஞ்சாலும் புரியலைனாலும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கமெண்ட் சொல்கிறதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் சஜஷன் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஒரு பேசிக் லெவலில் ஸ்டார்டிங் இப்போ தான் பிகினராக இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கடந்து வந்த பாதைகளை சொல்கிறேன், அவங்க எப்படிலாம் எதில் போகக்கூடாது, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற எல்லா விஷயமும் நான் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறேன். அது மூலிமா அவங்க ட்ரெயினப் ஆகிடுவாங்க. நம்மளுடைய வீடியோ வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய யூடியூப் சேனல் வேறு இருந்தால் உங்களை நம்ம சேனல் மூலமாக ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா அது சூப்பர் தேங்க்ஸில் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். 40, 100, 200 அந்த மாதிரி இருக்குது. அதில் ஒன்று உங்களுக்கு என்ன இது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். உங்களுடைய சேனல் பற்றின டீட்டெயில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, நான் உங்களுடைய வீடியோவும் நம்மளுடைய சேனலில் ப்ரொமோட் ஆகிக்கலாம். ஒரு வளர்ந்து வர்ற வரைக்குமே இந்த ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எது வேணாலும் ஒரு ஐடியா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் அதை கண்டினியூ பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தது ரொம்ப கஷ்டம். நம்ம எடுக்கிற கண்டென்ட்டை பொறுத்து நம்ம கஷ்டப்படுறோமா இல்லை ஈஸியாக ஒர்க் பண்ணுறோமாங்கிறது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சுலபமாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கொஞ்சம் நல்லா அதுவும் வாங்கிடலாம். கொஞ்சம் ஒரு பிரைட்டாக வீடியோ எடுக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. இப்போதைக்கு டைம் இல்லை வெளியில் போய் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஆன்லைனில் செக் பண்ணிகிட்ருக்கேன். கிடைச்சோன்னா கண்டிப்பாக வாங்கி ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ போடுறேன். இப்போ ஒரு வீடியோ கட் பண்ணாமல் ரன்னிங்லேயே எடுத்துட்ருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 GB வந்து அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். சில சமயம் மொபைலே ஹேங் ஆகிடும். நான் என்ன பிட்டாக கட் பண்ணி எடுப்பேன், சிலது கண்டினியூவாக எடுத்துடுவேன். கடைசியில் எடிட்டிங்கில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் எனக்கு நிறைய வேலை வந்துடும், டைமிங்கே இருக்காது. இது செஞ்சு முடிக்கிறதுக்கே 3-4 மணி நேரம் டைம் எடுத்துடும். அதுக்கப்புறம் உட்காந்து எடிட் பண்ணி அதெல்லாம் அலைன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது கேமரா வந்து ஃபோக்கஸில் இருக்கான்னு நான் பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பென்சில்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது ரொம்ப அதையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரெண்டுமே லைட்டிங் எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்து வீடியோ எடுத்து தான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. எதுவுமே சடனாக எடுத்தோடனே கட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து உடனே போஸ்ட் பண்ணி அப்படின்லாம் பண்ணதான் ஒரு நாளைக்கு 20-30 வீடியோ பண்ணலாம். ஒரு நாளைக்கு என்னால் எனக்கு கிடைக்கிற டைமுக்கு ஒரே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான் இருக்குது. நான் வாரத்துக்கு 2 அல்லது 3 தான் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஆர்ட் சோர்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 வீடியோ நான் வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக வந்து உங்களுடைய சேனலும் மானிட்டேஷன் ஆகிடும். நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இதெல்லாம் ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட்டு தான். ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட்டு நாலேஜ் கிராஃப்ட் ஒர்க்கு பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய டிமாண்டு, நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்களே வந்து வாலண்டியராக கொண்டு போய் நீங்கள் வந்து உங்களுடைய கலையை வந்து சேர்க்கலாம். ஏன் பிஸ்னஸ் மைண்டாக எடுத்துட்டால் கூட அவங்ககிட்ட நீங்கள் வந்து அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன
அமௌண்ட் ஃபீஸ் ஒன்று கூட கலெக்ஷன் பண்ணி ஒரு ஹோம்லேருந்து ஒரு ஜாப் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இப்போ இந்த இதில் வீடியோ மேக் பண்ணுறதுல இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிறத பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோவுமே டைம் இருக்கப்போ பாருங்கள். 111 வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நியூ ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் பார்த்துன்னு உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட்டில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் தான், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நேம் கார்விங் இல்லை ஸ்கல்ப்சர் மேக்கிங், வெட்டிங், பர்த்டே இந்த மாதிரி இதுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப சின்ன குறைஞ்ச அமௌண்ட்டில் தான். ஆன்லைன் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா ஒர்க்கு வேல்யூவான ஒர்க் அப்படிங்கிறப்ப அதோட ஒர்த்தும் வேல்யூவாக தான் இருக்கும். மைக்ரோவாக என்ன விஷயம் வந்து மைக்ரோவாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே அதோட வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்கும். யாருக்காவது யூனிக்காக கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட மொபைல் நம்பரும் தரேன், 6381733532. மறுபடியும் சொல்கிறேன், 6381733532 இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படி, நேம் கார்விங்கா, ஸ்கல்ப்சர் மேக்கிங்கா, யூனிக் கிஃப்ட்டு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்களுடைய அட்ரஸ்க்கு நான் வந்து செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் போட்டு வர்றேன். நீங்கள் ஜிபே இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கூட ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ.